நெல்லையில் மத்திய குழு ஆய்வு. வெள்ளத்தால் விவசாயம் மற்றும் குடிநீர் பணிகளில் 14 கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டத்தில் வழக்கத்துக்கு மாறாக கடந்த ஜனவரி மாதம் அதிக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணையான மணிமுத்தாறு, பாபநாசம் ஆகிய அணைகளிலிருந்து 1000 கனஅடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிட்டதால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து 5 நாட்களாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் கரையோர பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் சேதமடைந்தன. அதேபோல் ஆற்றுப்படுகையில் உள்ள தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் பலத்த சேதமடைந்தன. வெள்ளத்தில் குடிநீரை கிணறுகள் மற்றும் மின்மோட்டார் மூழ்கியதால் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நெல்லை உட்பட தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டத்தில் குழு தலைவரான மத்திய இணைச் செயலாளர் அசுதோஷ் அக்னிகோத்ரி தலைமையில் மத்திய வேளாண் துறை இயக்குநர் மனோகரன், நிதித்துறை துணை இயக்குநர் மகேஷ்குமார் ஆகியோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர். நெல்லை அருகே சீவலப்பேரி கான்சாபுரம் பகுதி தாமிரபரணி ஆற்று பகுதியில் நடைபெற்ற இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, வருவாய் அலுவலர் பெருமாள் மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் கலந்து கொண்டு பாதிப்பு குறித்து விளக்கம் அளித்தனர். ஆய்வுக்கு பிறகு பேட்டியளித்த ஆட்சியர் விஷ்ணு, நெல்லையில் காலம் தவறி பெய்த மழை வெள்ளத்தால் 163 ஹெக்டேர் நெல் பயிர்களும் 5830 ஹெக்டேர் அளவு பிற பயிர் வகைகளும் சேதமடைந்தன. குறிப்பாக 6 கோடி அளவில் விவசாய பயிர்களும் 8 கோடி அளவில் குடிநீர் திட்டப்பணிகளும் சேதமடைந்திருப்பதாக தெரிவித்தார். 6,002.8 hectares. அதில் பார்த்தீங்கன்னா பேடி நெல் வந்து 163.056, 160.05 hectare. பல்சஸ் பார்த்தீங்கன்னா 5,839.7, 5,839.7 hectares. இவ்வளோதான் டேமேஜ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மத்திய ஆய்வுக்குழுகிட்டையும் தெளிவாக சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நமக்கு இது ஒரு அன்சீசனல் ரெயின்ஃபால், கிட்டத்தட்ட 4 நாட்கள் கண்டினியூஸாக ரெயின்ஃபால். அவங்களும் தேவ் ஆல்சோ அண்டர்ஸ்டூட் இது வந்து ஒரு அன்சீசனல் ரெயின்ஃபால். அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா கூட்டு குடிநீர் திட்டங்களோட டேமேஜ் தான் இன்றைக்கு பார்வைக்கு வந்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 19 கூட்டு குடிநீர் திட்டங்கள் உள்ளன. அதில் 18 நமக்கு டேமேஜாக இருந்தாங்க அந்த டைமில். அதுதான் முக்கியமாக இன்றைக்கு பார்க்கக்கூடியது. ஆனால் இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் ட்ராட் போர்டு இணைந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் நம்ம 18 இதுவுமே சீரமைச்சு இப்போதைக்கு ஃபங்க்ஷனலாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்டத்தட்ட ஒரு வார காலம் இந்த பணி நடைபெற்றுள்ளது. அந்த டைமில் மாற்று ஏற்பாடுகள் உடனுக்குடி செய்து, எஸ்பெஷலி கார்பரேஷன் ஏரியா இருந்தாலும் சரி, ஊரக பகுதியாக இருந்தாலும் சரி, டவுன் பஞ்சாயத்து பகுதியாக இருந்தாலும் சரி, முனிசிபாலிட்டி ஏரியா இருந்தாலும் சரி, மாற்று ஏற்பாடு லோக்கல் சோர்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கேயே தண்ணி வசதி ஏற்பாடு செய்து, எங்கெல்லாம் லோக்கல் சோர்ஸஸ் கண்டுபிடிக்காமல் இருக்கோ அந்த ஏரியாவிலே டேங்கர் லாரி இல்லைனா சின்டெக்ஸ் டேங்க்ஸ் மூலமாக நம்ம தண்ணி ஏற்பாடு செய்துள்ளோம். அதனால் தண்ணி தட்டுப்பாடு எதுவுமே இன்றைய சூழ்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் இல்லை என்றே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மாவட்டத்தில் வந்து பண்ணுறாங்களா இல்லை? இல்லை, நம்ம அக்ரிகல்ச்சரல் டேமேஜ் பொறுத்தளவில் மேக்ஸிமம் டேமேஜ் வந்து மானூர் பகுதியில் தான் வந்திருக்காங்க. எஸ்பெஷலி பல்சஸ் இதுதான் டேமேஜ். அம்பாசமுத்திரம் கரடை குறிச்சி வந்து மினிமம் பேடி டேமேஜ் தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் பார்க்க வேண்டியது இருக்குது. எங்கெல்லாம் அவங்க கிராஸ் வெரிஃபை இல்லைனா ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது இருக்கோ அதிகமான அளவுக்கு டேமேஜ் இருக்கிற ஏரியா தான் அவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம சார் டேமேஜ் எவ்வளோ எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இவ்வளோ இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணிக்கோமா சார்? இப்போதைக்கு மாவட்ட நிர்வாகம் சார் கிட்டத்தட்ட 6,16,00,000 எக்ஸாக்ட் ஃபிகர் நான் ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் கொடுத்துருவோம். அப்ராக்சிமேட்லி 6.16 crore தான் இழப்பீடு தொகையாக கேட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பேடிக்கு வந்து 32 லட்சம், பல்சஸ் பார்த்தீங்கன்னா 5.83 crores. இதுதான் இப்போதைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இது ஓகே சார், இந்த பேட் இதுக்கு ப்ராசஸிங் ஓகே சார், பட் கூட்டு கூட்டு திட்டம் வந்து நமக்கு வந்து 18% டேமேஜ் இருக்கிறது சார். அதனுடைய எஸ்டிமேட் காஸ்ட் என்ன? இப்போ ஒரு திட்டம் வந்து இப்போ 18 தான் நீங்கள் சொல்கிறீங்க, இன்னும் ஒரு திட்டம் அது என்ன ப்ரொசீஜரில் இருக்குது சார்? இல்லை 19-18 தான் டேமேஜ், ஒன்றும் டேமேஜ் ஆகலை. 18 சீரமைக்கப்பட்டுள்ளது. 18 சீரமைச்சிருக்கீங்க? இல்லை, பெர்மனன்ட் சோர்ஸ் இப்போ சிடபிள்யூஎஸ் பொறுத்தவரை டேமேஜ் வந்து பம்பு டேமேஜ், பைப்பு டேமேஜ், கனெக்ஷன் பாயிண்ட் டேமேஜ் தான் முக்கியமாக இருக்குங்க. அது வந்து 8.8 crore தான் சீரமைக்கப்பட்டுள்ளது. 8.8 crores அது எல்லாமே ரிஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த குடிநீர் திட்டத்துக்கு மட்டும் இன்னொரு அதிகமாக ஒரு 36 lakhs செலவு பண்ண வேண்டியது இருக்கும் பர்மனெண்ட்லி ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு. 8.8 பண்ணிட்டாங்க, 36 lakhs தேவைப்படுது.
தேங்க்யூ.